ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் இஸ்போர்ட்ஸ் சேலஞ்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கரெக்டாக அந்த டெய்லி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருந்தோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா 48 காயின் வந்திருக்கும். ஸோ 48 காயின் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டோம்னா, அதாவது பங்களாதேஷ் சர்வரில் போய் டெய்லி சர்வர் டெய்லி கொஸ்டின் கொடுத்தாங்க ஒரு 3 கொஸ்டினா அந்த கொஸ்டினையும், ஸோ இந்தியன் சர்வரில் ஒரு 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 48 கொஸ்டின் 48 காயின் வந்திருக்கும். ஸோ 48 காயின் வச்சு நீங்கள் பண்டில் மட்டும் தான் எடுக்க முடியும், மற்றபடி வரது ஒரு மாதிரி எடுக்க முடியாத மாதிரி வச்சு பண்டில் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் லூட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதே எடுத்துலாம் ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 15 45 காயின் ஓகேவா, இதோட வந்து முடிஞ்சு. ஸோ வேறு எதுவுமே எடுக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவைக்கனிங் சைடு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ரயில் வச்சிடோ, ஸோ எதுவுமே எடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நானும் விட்டுட்டேன். ஓகேவா கைஸ், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு பார்த்தா திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 35 காயின் சம்திங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா முன்னேற்று ஒரு 3 காயின் மிச்சம் இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தா 38 காயின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தெரியல. ஸோ அமைஞ்சி கரண்டா கலையிலே ஃப்ரீ ஃபயர் கலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு 35 காயின் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவைக்னிங் சைடையும் இந்த லூட் பாக்ஸையும் அந்த வெப்பன் ராயிலும் எடுக்கிறதுக்காக வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ வந்து மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள், கரெக்டாக கண்டிப்பாக போய் திருப்பி போய் பாருங்கள். ஸோ நேற்றே வந்து கிளைம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நைட்டோ, ஸோ மேபி நைட்டோ கிளைம் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்காம விட்டுறாங்க. ஸோ வந்து ஒரு வாட்டி போய் பாருங்கள், எல்லாத்தையுமே காயின் வந்திருக்கு. ஸோ வந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து தப்பாக சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா கைஸ், இதுதான் கைஸ் அந்த பண்டில் மெயினாக எடுக்கணும், எல்லாரும் பண்டில் பண்டில் வந்து எதாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களை வந்து ஃப்ரீயாக ஒரு 30 காயின் 35 காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ், அந்த பண்டிலையும் அந்த அவேக்னிங் சைடு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எடுத்துருங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து ஹோலி இவெண்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஹோலி ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருக்கும். லாயின் ரிவார்டு தான். ஸோ லாயின் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளே மோர் கெட் மோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நிமிஷம் 100 நிமிஷம்னா எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம்னா 120 நிமிஷம் வரும். ஒரு 1.5 நேரம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 நிமிஷம் கிட்ட வந்துடும். ஸோ வந்து விளாண்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 எடுத்துடலாம். 10, 20, 30, 40, 50 ஓகே ஒரு 50 ஃப்ராக்மெண்ட் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்மெண்ட் கிடைக்க ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃப்ராக்மெண்ட் நீங்கள் கல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போ ஒரு 50 கிடச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வந்துடும். ஸோ வந்து கியூப் அதாவது கியூப் ஒரு கியூப் ஃபுல்லாக எடுத்துடலாம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகே காய்ச்சி, இப்போ என்ட்ட எவ்வளோ கியூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப் ஃப்ராக்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 இருக்குது. ஸோ வந்து இன்னும் ஒரு நான் ஒரு 32 அது ஒரு 18 கல் பண்ணணும். ஸோ வந்து 18 கல் பண்ணிட்டேன்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன் இங்கே. ஸோ வந்து ரீடீம் ஸ்டோரில் போய் இந்த கியூப் ஸ்டோர் இருக்கும்ல, கியூப் ஃப்ராக்மெண்ட் இருக்கு இங்கே, இதான் கைஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எதனா எந்த பண்டில் வேணால் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ வந்து இது ஒரு ஈஸியான ஒரு பண்டில் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பண்டில் இப்போதைக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஸோ இம்மி வாங்கி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஓகே கைஸ், இதை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி மந்தில் 2வது முடிஞ்சு. ஸோ 3வது செக்இன். ஸோ வந்து இது ஒரு புதுசாக காஸ்ட்யூம் ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு 5 காஸ்ட்யூம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு 5 காஸ்ட்யூம் இருக்குது. ஸோ வந்து தினமும் லாயின் பண்ண உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லாயின் பண்ண இன்னைக்குன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த டாப்பு இந்த பாட்டமு அப்புறம் இந்த ஃபேண்ட்னே பாருங்க ஷூவு அப்புறம் இந்த கொம்பு தலை. ஓகேவா கைஸ், இப்போ நான் கிளைம் பண்ணுறேன், கிக்கு கிப் கொடுத்துருவோம். ஸோ கிக்கு கிப் கொடுத்தாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா, மாஸ்க் வந்து அந்த இதோட மாஸ்க்கு, ஆனால் அந்த மாஸ்க்கு எனக்கு செட் ஆகுது நல்லா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ வந்து செலிபிரிட்டி செக் இன். ஓகே, பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெஸ் கொடுக்குறாங்க கைஸ், இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மாற்றி மாற்றி ஒரு 7 நாளைக்கு இருக்கும். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நிறையா வரவங்க ஆப்பரவுண்ட்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக காஸ்ட்யூமோடு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைட் ஃபேக்லஸ் இதான் கைஸ் மெயின் ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் கொடுக்குறாங்க. ஸோ எமோட்டுக்காக தான் அந்த மெயின் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் அந்த எமோட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி அந்த எமோட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபேக்லஸ் இந்த இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். இந்த பண்டில் வந்து என்னைக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த பண்டில் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பாங்க ரேங்க் ரன்னர் பண்டில் ஃபங்க்ஸ்டார் ரன்னர் பண்டில். ஸோ ஓகே கைஸ், ஸோ வந்து இதை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீஸ்டோர் தி கலர்ஸ். ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் தி கலர், இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கீழே இருக்குது பாருங்க யுவர் ட்ரூ கலர். இந்த இது உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க, 8 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணுவோன்னு உங்களுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த கலர் வந்து 3 கலர். இப்போ நான் பெப்பிள் எனக்கு வந்திருக்கா, அப்போ பெப்பிள் வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா
ஈஸ்டோ கலர் இருக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ரெண்டு இருக்கா. ஸோ வந்து மூணு வந்துச்சுன்னா வந்து ஒரு இதை வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் ஓகேவா. ஒரு பர்பிள் கலர் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்தனால எனக்கு ரெண்டு இருக்குது ஓகேவா. ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு கலர் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். இப்போ வந்து திருப்பி வந்து நானாக வந்து அந்த மேட்ச் ட்ராப்பில் வந்து வரும் அந்த இதை வச்சு ஒன்று வாங்கினா ஒரு ப்ளூ ரெண்டு இருக்குது ஓகே கைஸ். இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரூ கலர் ஃபஸ்ட்டு முடிங்க ஓகேவா. எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிரும். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து கேட்குறேன் நான் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டேன், ஆனால் திருப்பி என்ன ரீடெஸ்ட் அதாவது திருப்பி நீங்கள் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்தாலுமே என்ன ஆகும்னா நீங்கள் வந்து கலர் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு வாட்டி கலர் ஒரு பர்பிள் கலர் மூணு கலர் கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் எந்த கலருமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சும்மா வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம், அதாவது எந்த கொஸ்டின்க்கு எப்படி ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு கொஸ்டின் கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ வந்து புதுசாக யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இது வரைக்கும் இந்த டெஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்னும் யாருமே ஆன்சர் பண்ணலைன்னா அந்தபடி போட சொல்லி நீங்கள் அந்த கலரை எடுத்துக்கலாம் ஓகேவா. ரேண்டமாக வேறு கலர் வந்து யாருமே வராத கலராக வந்து போட்டு எடுக்கலாம் ஓகே ஓகே. சதான் கேஸ் கான்செப்ட் அதனால தான் நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சே காசுலாம் படிக்கவே இல்லை. ஸோ மாற்றி மாதிரி ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு என்ன கலர் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஸோ மாற்றி மாதிரி அமைச்சி இருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆன்சரை பொறுத்து உங்களுக்கு கலர் வரும் ஓகேவா. இப்போ எனக்கு ரெட் கலர் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து இல்லை ஆட் ஆகாது, இதில் ரிஸ்டோர கலர்ஸில் ஆட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் கொடுக்குறீங்கன்னா அந்த கலர் வந்து நீங்கள் ஆட் ஆகும் ஓகேவா. எனக்கு வந்து பர்பிள் வந்துச்சு. ஸோ பர்பிள் வந்து மூணு வந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்துட்டேன் ஓகே கைஸ். அது போக பார்த்தீங்கன்னா அதோட வந்து இந்த இதோட வேலை முடிஞ்சு, அதாவது இவர் ட்ரூ கலர் வேலை முடிஞ்சு. இப்போ வந்து ரிஸ்டோர கலர் அதோட வேலை தான் இப்போ ஹையஸ்ட்டு. அதை என்ன பார்த்தீங்கன்னா அதோட வேலை தான் இருக்குது. அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச் முடிக்க முடிக்க இந்த மாதிரி கீழே வந்து ஒரு கலர் பெயிண்ட் அடிக்கிற இது மாதிரி இருக்கா, ஐக்கான் மாதிரி இருக்கா, ஸோ வரையறவங்க வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கா. ஸோ வந்து அந்த இதை வந்து கொடுப்பாங்க. எப்போ அது வந்து அது வந்து எங்கே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் முடிக்க முடிக்க இப்போ சாதாரணமாக ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரேங்க் ஆறீங்கன்னா ரேங்க் முடித்தோன்னே மேட்ச் ட்ராப் மாதிரி, அதாவது கடைசியில் வந்து நீங்கள் விக்ட்ரின்னு போட்டது விக்ட்ரியோ டிஃபீட்டாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐக்கான் வந்து எங்கே சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆயிரும் ஓகே. இப்போ இந்த இதை வச்சு இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் த கலர் இருக்கா. ஸோ ரிவீல்ட கலர் கொடுக்குறேன். ஸோ சூஸ் யுவர் பேலட் அமௌண்ட். ஸோ வந்து இங்கே இருக்கல அதான் பேலட்டு அந்த பெயிண்ட் அடிக்கிறது, அதை வந்து நான் வந்து ஒன்று கொடுக்குறேன். ஸோ வந்து ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒன்று கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துனேன். ஸோ வந்து ஸ்பின் பண்ணுது, அதாவது நமக்கு ரேண்டமாக ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன் கொடுத்துருக்கு, சரி ஓகே. ஸோ ப்ரௌன் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ பர்பிளில் ஒன்று, பர்பிளில் ரெண்டு இருக்குது, ப்ரௌன் ஒன்று, ப்ளூவில் ரெண்டு இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்துருச்சா. ஸோ மூணு கலரில் ஒன்று ஒன்று இருக்குது. இப்போ நான் த்ரீ கலரை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ரிசீவ் த ஃபாலோயிங் ஐட்டம் விப்பன் ராயல் வச்சு. ஸோ மூணு கலர் கண்டுபிடிச்சிட்டுன்னா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ வந்து இதே மாதிரி பத்து கலர் ஏழு கலர் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு கிடைக்கும். பத்து கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஃபிங்கர் எமௌண்ட்டு. ஸோ வந்து ரெண்டு வரல புஷப்பில் இருக்கிற எமௌண்ட்டு. ஸோ வந்து இந்த எமௌண்ட் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் விளாடணும். ஸோ நிறையா மேட்ச் விளாட விளாட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட் அந்த பெயிண்ட் அடிக்கிறது அதை கொடுப்பாங்க. ஸோ அந்த பெயிண்ட் கலர் வந்து என்ன பண்ணால் ரிவீல் கலர் கொடுக்கணும். ரிவீல் கலர் கொடுத்து சூஸ்ட் அமௌண்ட் அப்புறம் சூஸ் யுவர் பேலட் அமௌண்ட். ஸோ வந்து கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ வந்து சுற்றி அதுவாக வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும். இங்கே திருப்பி எனக்கு ப்ரௌனி வந்து கொடுக்குறாங்க நான் பாவிலா. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து கலர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அந்த கலரை வந்து நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் மெயினாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் முடிக்கணும் ஓகேவா கைஸ். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க பார்த்துக்கோங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த கலர் வந்துருக்கலாம் இந்த கலர் ஒன்று கொடுக்குறேன். ஸோ வந்து அவங்ககிட்டேருந்து ஒரு கலர் வாங்குறது மொத்தமாக ஒரு பத்து கலர் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கலரை வந்து இந்த எமௌண்ட் வந்து எடுத்துலாம், இந்த எமௌண்ட்டையும் ஒரு கேபிள் எடுத்துலாம் ஓகேவா கைஸ். ஸோ இப்போ வந்து ஷேர் இந்த கலர் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது ஓகேவா கைஸ், அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வந்து இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் வந்து ரெண்டு இருக்குது ஓகேவா. இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் கொடுக்கணும்னா நான் ஷேர் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பர்பிள்னு இருக்கா, பர்பிளை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். வாட் கலர் டு யூ லைக் டு சூஸ்? ஸோ வந்து பர்பிள் கன்ஃபார்ம் பண்ண முடியல, சரி பார்ப்போம், கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா கைஸ், பர்பிள் கலர்னு வந்திருக்கு. ஸோ வந்து திருப்பி ஷேர் கலர் கொடுக்குறேன். ஐயோ ஒரு வாட்டி ஷேர் பண்ண முடியுமா? ஆமாம். ஸோ வந்து கைஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா லிங்க்கை காய் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்டு அனுப்பிச்சி விட்டணும். அப்படி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ஷேர் ஆயிரும் ஓகேவா கைஸ். இதான் கைஸ் கான்செப்ட். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா கலரையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் யார்கிட்ட அந்த கலர் இல்லையோ அந்த கலர் வந்து மாற்றி மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குற அந்த எமௌண்ட்டை வந்து எடுத்துருவோம் ஓகே கைஸ்.
ஸோ வந்து அவ்வளோதான் காய்ச்சி நெய் வந்து. ஸோ சிம்பிள் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் இது பண்ணணும். ஸோ ஷேர் கார்டு கொடுத்து அதை லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போகணும் என்ன பண்ணணும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணால் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகுது, ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி எந்த ஓப்பன் பண்ணுங்க, ஃபேஸ்புக்லையோ இல்லை வந்து ஜிமெயிலோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஐடியோட பாஸ்வேர்டு இதையும் போடணும். ஸோ வந்து அப்படி ஐடி ஜிமெயில்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜிமெயில் லாகின் கேட்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லாகின் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு கடை ஆட் ஆயிரும். ஸோ ஓகே கைஸ் இதான் கைஸ், நீ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு இதையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உங்கள் கடை வந்து உங்கள் இதில் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்துட்டு இங்கே ஃபேஸ் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடை ஆட் ஆயிரும். ஓகே கைஸ் இதான் கைஸ் சிம்பிள் கைஸ். ஓகே கைஸ் இதான் கைஸ் இன்றைக்கான ஈவெண்ட்டு. ஸோ வந்து ஈவெண்ட் ஈஸி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் டிஸ்கிரிப்ஷனில் சரி கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் யூடியூப் சேனல் கீழே வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மாதிரி மாதிரி ஹெல்ப் பண்ணி இந்த ஈவெண்ட்டை முடிச்சு இந்த எமௌண்ட்டை வந்து எல்லோரும் எடுத்துணும். ஓகே கைஸ், ஓகே கைஸ் பாய். மற்றபடி எல்லா ஈவெண்ட் சொல்லியாச்சு. ஸோ இதுவும் சொல்லியாச்சு, இதுவும் சொல்லியாச்சு. ஓகே கைஸ் பாய். இந்த இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், எந்த பட்டன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த மண்ணு நல்லா தான் இருக்குது, இந்த கும்பலும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ் பாய். ஸோ யூடியூப் சேனல் பார்க்காதவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வீடியோ போட்டால் உடனே வந்துடும். ஓகே கைஸ் குட் பை.